இன்னொரு 10 ஆண்டு காலம் போச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க சாவி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட நம்ம ஆளுங்க இருக்க மாட்டாங்க பொழுது. அதனால நம்ம ஏதோ பொருள் இட்டுறதுக்காக எல்லாம் சென்னை நிறைய டெவலப்புக்காக நம்ம போயிட்டோம். இப்ப அவங்க என்னன்னா உங்க நேட்டிவ் பிளேஸ்ல நீங்க எங்க பிறந்தீங்களோ அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி நிச்சயமா ஒரு சின்ன அளவு அரசாங்கமும் ஊக்கத்தொகை தருது, எல்லாத்துக்கும் வந்து தராங்க. இப்போ அந்த ஃபண்ட் வச்சுட்டாலும் சரி, நீங்க நிறைய செட்டில் ஆயிட்டீங்க, பணம் நிறைய ஏர்ன் பண்றீங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு வந்து உங்க பூர்வீகமா எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்க ஐடென்டிட்டி நீங்க தொலைச்சிடாதீங்க. தொலைச்சிட்டா நிச்சயமா நம்ம கோயிலை பாதுகாக்க முடியாது. ஆனா நிலம் இருந்தா போயிட்டு வரீங்க, அங்க பணம் வருதுன்னா அதை போய் பாக்குறீங்க. ஆனா அங்க வந்து ஒரு வீடு இருந்த இருந்ததுன்னா நிச்சயமா அந்த ஊர்ல ஒரு பஞ்சகலம் நடக்குது, மத்த இது நடக்குதுனால ஒரு துறை விட்டுட்டு போறேன்னா கூட இப்ப ஃபியூச்சர்ல எங்க இடம் கிடைக்குமான் பயம் இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் ஜெயின்ஸ் நிறைய குடுக்குறாங்க. அதே மாதிரி உங்க ஊருக்கு ஒரு துறை வராங்கன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உங்க சடமை வந்து அந்த மூணு ஸ்டேஜுக்கு போயிட்டு இட்டுட்டு வந்து உங்க ஊருக்கு வந்து நீங்க வந்து அவருக்கு கரெக்டான என்ன சேவை செய்யணுமோ செய்து அடுத்த ஊருக்கு விடுறது வந்து உங்க கடமை. அது மத்தவங்க வந்து இன்வைட் பண்ணணும், மராதிபதி தான் சொல்லணும், அவர்தான் சொல்லணும், இவங்க தான் சொல்லணும், அப்பெல்லாம் கிடையாது. குரூப்ல போடுறாங்க, அது நம்ம ஊருக்கு வராங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஊர்ல பணம் கொடுக்குறாங்கன்னா கரெக்டா போயிடுறாங்கல்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்ததெல்லாம் அடுத்து மூணு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் அப்போ அந்த துறை வராங்கன்னு ஒரு சொல்லிடுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க உங்க ஊருக்கு அட்லீஸ்ட் நீங்க பல ஊருக்கு ஊர் விட்டு ஊருக்கு போத்தவங்க அட்லீஸ்ட் நீங்க பிறந்த ஊருக்கு வராங்கன்னா சாதுக்கள் அந்த சாதுக்களுக்கு வந்து நீங்க சேவை செய்யறது உங்களுக்கு பிரைமரி கடமை. அது மத்தவங்க சொல்லிதான் வரணும்னு நேச்சுரலா உங்களுக்கு வரணும். அப்ப உங்களுக்கு இடம் இல்ல, வேற காரணம் சொல்லுவீங்க, எப்படி போனா முன்னாள் தங்குவோம், அவங்க பரவ மாதிரி வருவாங்க போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புண்ணியம் வேணும்னா நீங்க தான் போய் தேடி போகணும், பணம் வேணும்னா நீங்க போறீங்க இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிச்சயமா வந்து எனக்கு அது வருத்தமா இருக்கு. இப்ப எந்த ஊர்ல சின்ன சின்ன பாட்டிங்கதான் எடுத்து கொடுக்குறாங்க சாவிய, இன்னும் ஒரு 10 வருஷம் போனா என்ன ஆகும், ஆனா மாறலாம். அதுக்காக நம்ம நிறைய இப்ப சிட்டியில பொல்யூஷன் அதிகமாகுது, வியாதிகள் அதிகமாகுது, திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்க பெரியவங்க தான் அதை சொல்லணும், டேய் நான் சிட்டில இருக்க விரும்புறேன், நான் எனக்கு விட்டுறா. நீங்க என்ன நினைக்கிறாங்க, சில பேர் வியாதியில இருந்து பக்கத்துல, சில பேர் உயிர் மேல பயத்துல நல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்தா பக்கத்துல அப்போலோ சேர்மனும் சாவதான் போறான், அவன் அதுக்காக போக ஐசியூ போறதுக்கு போக காப்பாற்ற முடியாது. உங்க உயிர் எங்க இருந்தாலும் போனோம்னா அது போகதான் போகுது. நிறைய பேருக்கு அது பயம், நான் சிட்டியில இருந்தா பக்கத்துலயே 2 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அரை மணி நேரத்துல இருந்தா பரவாயில்ல. நான் அந்த மாதிரி நினைச்சிட்டு நீ கிராமத்துல இருந்தா இருந்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐசியூலாம் எதுவுமே இல்லை, அப்பெல்லாம் உயிர்கள்லாம் வாழவே இல்லையா, எல்லாரும் எந்த நேரத்திலும் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு அது மாதிரி ஒரு கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க துறவிலாம் பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்து தான் சாப்பிடுறாங்க, ஒரு லெவலுக்கு மேல உடல் ரொம்ப இதாச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போறாங்க. நீங்க அந்த லெவலுக்கு எல்லாம் உங்களுக்கு போக சொல்லல, அந்த மினிமமா அந்த 5 அணுகுறதும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு. நம்ம சொல்லியிருக்கிறத அதை எவ்வளவு முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. பிளஸ் வந்த சாதுகளுக்கு நம்ம ஊர் 8000 பேருக்கு வந்து நம்ம வந்து உணவளித்திருக்கிறோம். அப்ப சாதுக்கெல்லாம் தனி சவுக்கா கிடையாது, சிராவகர்கள் வந்து அன்னைக்கு என்ன நம்ம எல்லா சிராவக சாதித்துல சொன்ன மாதிரி நாம உணவு அது மாதிரி தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் அதித்தி அவங்க அவங்க இவங்க வீட்டுக்கு வர அவங்க வீட்டுக்கு வரலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ யார் கூப்பிடுவாங்க, யார் பவித்துவத்தோட இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போவாங்க, எடுத்துட்டு அவங்க பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போச்சு, நம்ம தரம் குறைஞ்சி போச்சு, இப்ப அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. இப்ப அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு தனி சவுக்கா போட வேண்டியது இருக்கு, அதுக்கு தனியா ஆள் வேணும். இப்போ நம்ம உங்க உணவு சாப்பிடுறாங்க, இப்ப நார்த் இந்தியன்ஸ் இருந்து வரவங்க கூட தமிழ் உணவை ரசிக்கிறாங்க, செய்து கொடுத்தா அன்பா செய்ய பயம். காரணம் மொழி பிரச்சனை. இன்னொன்னு நினைக்கிறோம், மற்றதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம், மொழியை வந்து நீங்க இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு எல்லாமே கத்துக்கலாம், சில சில வார்த்தைகள் கத்துக்கலாம், அங்க இருக்கிறதுக்கு சொல்லி தராங்க. இன்னைக்கு தமிழ் கேசரியா இருந்து நமக்கு விசேஷாக எவ்வளவு நம்மளுக்கு அறிவு கண்ணு திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்ப இதை புடிச்சுக்கிட்டு அடுத்தது கிளைம் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம். அதை விட்டுட்டு நம்ம ஒதுங்கிறதுக்கு நம்ம மகாராஜ் போயிட்டா, தமிழ்நாடு போயிட்டா, இனிமேட் வரவங்களா இந்திக்காரதான ஒத்துரு வர ரெண்டு பேர் அப்படிதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் கடையில கூட்டம் கம்மியா தான் இருக்கும், புரியுதுங்களா. நம்ம கையில இருக்கிறது அந்த மாணிக்கம் விலை வந்து இந்த திரவி திருப்பி உங்களுக்கு கிடைக்குன்றது நம்ம கேரண்டியே கிடையாது. இப்ப யாருக்கும் இந்த வாய்ப்பு இத்தனை வருஷமா நீங்க தொலைச்சி ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஆதிநாதர் காலத்துல இருந்து நான் பிறந்துக்கிறேன், ஏன் நம்ம திருப்பி அடுத்த லெவல் போகாம இருக்குன்னா நம்ம சாரித்திரத்துல விட்டுறோம். தர்மம் கேட்டிருப்பீங்க, இந்த தர்மம் தெரியும், உயிர் நான்னா அது நான்னா எல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த காலில வாங்கி இந்த காலில விட்டுறோம். அவங்க முனிவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாருங்க அந்த பிறந்த மேனியோட அந்த என்ன அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு மகாவீரரோ ஆதிநாதர் சொன்னது இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். அப்ப அந்த உயிர் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கிறது, சித்த இதுக்கு லெவலுக்கு கிட்ட போயிட்டு இருக்காது. நாம இன்னும் RAC கூட ஒரு ஐடென்டி கார்டு கூட வாங்கல,
தெரிஞ்சு ஏன்னா நம்ம சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு நம்மளை விட யாருமே கிடையாது. நாம முதல்ல நம்ம ஒண்ணு திருக்குறள் படிச்சா அந்த ஜூஸ் மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்க மத்த அறத்தை படிக்கிறீங்களோ படிக்கலையோ மற்ற புக்கை விட்டுருங்க. இப்போதைக்கு திருக்குறள்ல மட்டும் நீங்க அது எல்லாரும் எளிமையா புரியும். சார் சொன்ன மாதிரி அருணிச்சாரம் இது ரெண்டும் நீங்க படிச்சாலே மொத்த ஜூஸ் எசன்ஸ் சக்தி இப்ப கிடைச்சிருக்கு. நம்ம இயற்கையா கிடைக்கலன்னா இப்ப கடையில காப்சூலா வாங்கி சாப்பிடுறோம். மொத்த தர்மமும் அதுல இருக்கு இன்ஸ்டன்டா. நீங்க பெருசா படிக்கல படிக்கலாம் படிக்க நம்ம தாத்தாவுக்கு தாத்தானா வந்து ரொம்ப படிக்கல, ஆனா அவங்க நல்ல லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு அழுக்கே ஆகல. அழுக்காலதான் நீங்க நிறைய படிக்கணும். உங்க ஆன்மாவ சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதையா நீங்க திருப்பி எழுதும். இப்ப இந்த குரோதமான கோயில் சொல்றாங்களே குரோதமான லோபம் இந்த மாதிரியான ஆசையில நீங்க என்ன பண்றீங்க, உங்க கண்ணாடி ஆன்மா வந்து சுத்தமானது இருக்கு. அது ஞானம் அது செல்ஃபா இருக்கு. அனைத்து ஞானம் அனைத்து பெரிய அனைத்து தர்ஷனம் அனைத்து சுகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட். இந்த சொல்லுவாங்க பான் டு வின் பான் இன்பில்டா இருக்குது. அது நாம நம்மளுடைய சுய விருப்பு புலன் சார்ந்த ஆசையாலேயோ மத்த விருப்ப விருப்பாலேயோ என்ன பண்றீங்க, உங்களை கண்ணாடியான ஆன்மாவை என்ன பண்றீங்க, கருப்பு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி டெய்லி அடிச்சிருக்கீங்க. இப்ப இந்த ஒயிட் ஷர்ட் தூக்கிட்டு மார்க்கெட்ல போற அழுக்கான இடத்துல போற புத்து வீட்டுக்கு வரணும் போது எப்படி இருக்கும் அழுக்கா? இதே ஒரு நல்ல ஃபாரஸ்ட் மலையில கொல்லிமலை மாதிரி இடத்துல போற அழுக்காவுமா? அப்ப சேத்திர கால பாவம்ன்றாங்க. மூணு விதமா நமக்கு கர்மா வரும்ன்றாங்க. கர்ம இடத்துல நல்ல சேத்திரத்துல இப்ப நல்ல புண்ணிய வினை வந்து இப்போ உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இப்போ வீட்டை பத்தி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, அங்க போச்சு அப்பா அக்கௌண்ட்ல ஏடிஎம்ல பணம் எடுக்கணுமா இல்லாமல் இப்ப பாத்தினா இப்ப அழுக்கான அழுக்கு சேராம இருக்குது. இப்போ இப்ப இது எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்கன்றதுதான் உங்க டைம். எல்லாருக்கும் டைம் இப்ப என்னன்னா எண்பது வயசாகவும் பிஸியா இருக்கிறாங்க, அறுபதும் பிஸியா இருக்கிறாங்க, நாற்பதும் பிஸியா இருக்கிறாங்க. இவன் பணத்துக்காக ஓடுறான், அவன் அவங்க பார்க்கணும், யாரும் அவங்களுக்கு கூட வரப்போறது இல்ல. அது ஒரு அழகான கதை கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு செத்துட்டு இருப்பாரு ஒருத்தர், எல்லாம் அழுவாங்க, என் புருஷன் போயிட்டாருன்னு, இவரு எங்க அப்பா போயிட்டாரு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு துறை வருவாரு, என்ன இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகுறீங்களே, சரி ஒரு தண்ணி கிளாஸ் வச்சிருப்பாரு, இதை குடிச்சீங்கன்னா உயிர் வந்துருன்னு. யாருமே குடிக்க மாட்டாங்க, அம்மாவும் குடிக்க மாட்டாங்க, மனைவி குடிக்க மாட்டாங்க. மனைவி நான் சொல்லுவேன் குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குது அதை பாத்துக்கணும்னு சொல்லுவோம். அம்மா நான் சொல்லுவோம் ஐயோ பேரெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஐயோ நான் எல்லாமே அழுவோம், ஆனா யாரும் கூட வரப்போறது இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்னொரு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா அந்த சரி எடுத்துட்டு போய் வெளியில அடக்க மருந்து போகும்போது கதவு கொஞ்சம் இடிக்கும். அப்பப்ப ஐயோ கதவு எடுத்து எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கணுமா? அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயோ அவர் இப்பதான் கஷ்டப்பட்டு அந்த கதவு போட்டு கொடுத்தாரு, அவரே போயிட்டாரு, எனக்கு யாரும் போல காலம் ஒன்னா இது பண்ணீங்க, அதை இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உண்மை நிலைமை அதுதான். இப்போ நீங்க முகேஷ் அம்பானி 5 லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி வச்சிருக்காரு, ஆனா ஒரு 5 கோடி ரூபாய் மோகம் போத்திருந்தா கூட கடைசியா பையன் விட்டா கூட அங்க உள்ள பாடி தள்ளும் போது அவன் எடுத்துப்பான். அப்ப அவரும் எம்டியாவும் கூப்பிடுறாரு. நீங்க 10 லட்சம் வச்சிருந்தாலும் 1 கோடி வச்சிருந்தாலும் நீங்களும் எம்டியான்னு தான் கூப்பிடுற. வரும்போது எப்படி வந்தீங்களோ அப்படிதான் உலகம் அனுப்ப போகுது. அப்போ நீங்க வந்து நீங்க தான் அவன் சிந்திக்கணும், இவங்க அப்ப பேரை காப்பாத்துறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியுமா? அவனை பாத்துக்கணும், இவனை பாத்துக்கணும், இல்ல உடம்ப பத்தி சொல்றது. இப்போ உடல் தான் கிடையாது உங்களுக்கு, உடல் தான் நீங்க வந்துட்டே உங்க ட்ரெஸ் மாறப்போகுது. நீங்க அதை விரும்பலனாலும் நீங்க அடுத்த நீங்க அவங்க வினைக்கு ஏற்ற மாதிரி வேற ட்ரெஸ், இப்போ பாம்பு எப்படி தோல் குடிக்குதோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்க போகுது. இப்போ முனிவர்கள் ட்ரெஸ்ஸே இல்லை, இன்னும் அடுத்த லெவல் அவங்க ட்ரெஸ் இல்லாத உடலே இல்லாத நிலைக்கு போறதுக்குதான் அவங்க போராடிங்கிறாங்க. இப்ப நீங்க வேற கலர் கலர் ட்ரெஸ்ஸுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிறீங்க. பாம்பா போக போறோம், திருப்பி மரமா போக போறோம், இன்னும் கெட்டது பண்ணா நரகத்துக்கு போக போறோம். ஏன் இல்ல நரகம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல எந்த ஆதிநாதர் சொன்னதில்லை, எந்த ஒரே ஒரு பாயிண்ட் நாட்டினாது கூட உண்மை இல்லாத கிடையாது, சத்தியம். இப்ப சத்தியத்துல ஏதோ ஓரளவு நம்பதான் நீங்க இந்த குளத்துல வந்து பிறந்துக்கிறீங்க. இப்போ இந்த எண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடைசி எண்டு நீங்க பிச்சையோட போனீங்கன்னா ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கின மாதிரி. இப்போ புரிந்து நான் சொல்றது வந்து அதுக்காக பிச்சை வாங்கிட்ட உடனே போயிட போறது இல்ல. லெவல் இருக்கு, ஒரு ஒரு லெவல் 16 சொர்க்கத்துல ஒவ்வொரு அந்தந்த லெவலுக்கு நம்மளுடைய எவ்வளவு சுத்தம் இருக்குதோ அது சொன்னாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி போய் சர்வாதி ஸ்தி போய் சித்தப்பா போனா ஆகணும். ஆனா முயற்சி பண்ணணும். மகாவீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்பதின் நோக்கம் கடவுளை அடைவது, கடவுள் தன்மை பிறவா நிலையை அடையதுதான் அந்த ஒவ்வொரு உயிருடைய வேலை. ஆனா நாம இப்ப முதன்மையான வேலை என்ன வச்சுக்கணும், பொருள் ஈட்டுறதுதான். பொருள் ஈட்டினா இவனை விட அவன் ரெண்டு கார் பென்ஸ் வாங்கிட்டாரா, நான் ஆடி வாங்கினா, அவர் வாங்கிட்டாரா, இதை வாங்கிட்டா, இதை நோக்கியே போயிட்டு விட்டுறோம். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம குழந்தைங்களே நீங்க கோயில் கிட்ட வர்றது கிடையாது. இப்ப பிற மதத்துக்கு அது போதுங்கனாலே பெண்கள் தான் நிறைய போறாங்க. இப்போ அது ஏன் போறாங்கன்னா, இப்ப குருகாரர்கிட்ட போயிட்டு ஒரு டைமண்ட் கையில குடுத்துட்டு எப்ப அதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவாங்க போயிட்டு சரி. இது இன்னைக்கு வந்து சொல்ற, நான் வர டைமண்ட் வியாபாரி கிட்ட தானா அதுகிட்ட அவன் வித்து சத்துறது, டைமண்ட் வியாபாரி கிட்ட கொடுத்தா இது தெரியும் அவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணது, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அப்ப நமக்கு ரத்னத்திரி என்ற மும்மணி நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு ஆதிநாதர். அந்த மும்மணி வந்து அவ்வளவு பவித்திரமானது, இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது. அதை ஒழுகத்துக்கான எல்லா தகுதி இன்பாண்டா இருப்ப. நிறைய பேர் ஒரு பையன் அன்னைக்கு கூட பி பையன் பாகுபலி பத்தி படிச்சிருக்கான், உடனே வந்துட்டு எனக்கு
எனக்கு ஜெயினிசம் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ஜெயினிசம் ஆனா என்ன பண்ண தம்பி, நீ மனசுல நினைச்சிட்டு இல்ல, இப்ப எங்கெல்லாம் கன்வர்ஷன் இன்வெர்ஷன் எதுவுமே கிடையாது. நீ வந்து கோலப்படி, மத்தபடி ஒவ்வொரு புக்கு அந்த சைட்ல சொல்லியிருக்கோம். அதனால நீ வந்து நீ பண்ணிக்கலாம், வேணா கூல் வேணா அது மாதிரி எப்போ அபிவித்தம் பண்ணுவாங்க, சில டைம் ஃபங்க்ஷன்ல பண்ணுவாங்க, அது வந்து நெசசரி கிடையாது. அது பண்ணாலும் ஜெயின் சொல்லுது உயிருக்கான அறமை. இன்னைக்கு திருக்குறள் வந்து உலகம் ஃபுல்லா 160 மொழியில பண்ணிருக்காங்க. அது ரீச் ஆச்சுன்னா இன்னும் இந்த இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கான இதாவது ரெண்டு அதிகாரம் கொள்ளாமல் ரெனன்சியேஷன் புலால் மறுத்தல்னு ரெண்டு அதிகாரம் இருக்கு. இதை நான் வந்து எங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, என் குழந்தைய சொல்லணும், இப்போ டெய்லி ஏன்னா மகாதிர பொன்மொழி நாங்க எழுதுறோம். அந்த குழந்தை கற்பதை நோக்கம்னா கடவுள் உன்னை போல பிற உயிரும் நினை. இப்ப ஏன்னா அந்த தர்மம் வந்து சின்ன வயசுலயே பசுமரத்தை ஆணி போல நம்ம பதிய வச்சுட்டீங்கன்னா அது பிரேக். இப்ப வாழ்க்கையில என்ன என்ன நினைக்கிறான், யாருமே நம்மள எனக்கு எதுவும் கேட்க கூடாது, நீங்க என்ன எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்க ஃப்ரீடம் ஃப்ரீடம் சொல்ற அப்பா அம்மாவே மதிக்க மாட்டேன்றான். இப்ப நிறைய ஃபாரின்ல நடந்ததெல்லாம் இப்ப நடக்குது. நீ யாரு என்ன என் வாழ்க்கை தலை எடுத்துருக்கு, நீ யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடறேன். அப்ப காரணம் அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் இல்ல. வேல்யூ தர்மன்றதே ஒரு பிரேக் மாதிரி. வண்டி எவ்வளவு பெரிய வண்டி, நீங்க 1 கோடி பேசி பஸ் வச்சிருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் ஆடி கார் வச்சிருந்தாலும் சரி, 800 வச்சிருந்தாலும் பிரேக் சிஸ்டம், பிரேக் இல்லாம சேஃபா போய் கரை சேர முடியுமா? அப்ப தர்மம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர் சொன்னா மட்டும் போய் ஐசியூல போய் பாக்கணும், இல்ல இதுக்கெல்லாம் போறீங்க, 20 நாள் தொடர்ந்து போறீங்க, டைம் இல்லாம ஒரு கோயிலுக்கு வரணும், இல்ல கோயிலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு இல்லப்பா, எனக்கு நேரம் இல்ல, இல்ல உடம்பு இங்க இடுப்புல வலிக்குது, அதை விட ஏதாச்சும் ஒரு சாக்கு போ. இப்ப நீங்க நினைக்கிறீங்க நாங்க எல்லாரும் 80 வயசு 100 வயசு வரையும் இருக்க போறீங்கன்னு, நீ என்ன சொல்ல சொல்றாருன்னா, நான் இப்ப கடைசி நாள் தான் இன்னைக்குன்னு நினைச்சுன்னு வர சொல்றாரு. இன்று உயிர் போனா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்களுக்கு சொல்லிடுறாங்கம்மா, இன்னும் 24 மணி நேரத்துல நான் இங்க இருக்க மாட்டேங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு பதக்கம் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த பதட்ட நிலை இந்த சென்ஸ் அந்த இதுல அப்ப என்ன அப்ப படிக்கணும், இப்ப பண்ணும், அதை பண்ணும். சோ அதை டெய்லி பண்ணுன்றாங்க, புரியுதுங்களா? பெரிய பெரிய ஸ்டீவ் ஜாப்லாம் கூட 56 வயசுல சாகும் போது கூட சொல்லிட்டாங்க, இந்த ஜடப்பொருள் எல்லாம் என்ன ஒண்ணு காப்பாற்ற போறது இல்ல, அவர் மரணம்ன்றது ஒரு சந்தோஷமா பாருங்க, ஒரு துறை எழுதுன மாதிரி எழுதிருக்காரு. நீங்க கூகுள்ல போய் படிங்க, ஸ்டீவ் ஜாப்னு சொல்லிட்டு 3 ஆப்பிள் தான் உலகத்தை மாத்திரம்தான் சொல்லுவாங்க. ஒன்னு ஆடம் ஆப்பிள், அப்புறம் நியூட்டன் வந்து விழுத்துங்க அந்த ஆப்பிள், ஏன்னா அது இப்படி விழுது மேல போலன்னு சொல்லிதான் பண்ணாரு. அடுத்த ஆப்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற மொபைல், அவர் எழுதிருக்காரு பாருங்க, டெத் பெட்ல வந்து அவர் எழுதுனது பாத்தீங்கன்னா துறை சமத்துறை சொல்றாங்கன்னு சொல்றாரு. சோ அதனால நீங்க வந்து இப்போ ரொம்ப நேரம் இல்ல, இதுவரையும் நான் இது பண்ணி உங்களால முடிஞ்சது பண்ணிட்டு சேவை செய்யுங்க, நிறைய முடிஞ்சது உங்க ஆத்மசுத்தியை பண்ணிட்டு இந்த வாய்ப்பு வந்து திருப்பி கிடைக்கணும் மட்டும் கேரண்டி நினைச்சிக்காதீங்க. இப்ப நீங்க ஜெயிலா போறதுங்க, 8 வருஷம் டிஃபால்ட்டா போறது, திருப்பி அத்தனை பேரும் நமக்கு ஷூர் அப்படின்றது எதுவுமே கேரண்டி கிடையாது. பரம்பரத்துல சொல்ற மாதிரி தான், திருப்பி 99 வரலாம் நம்ம சமணம் மட்டும்தான் அது உண்மை சொல்லிருக்குது, மத்த எதுலையும் சொல்லல. ஸ்டெப் 1 ஆகுதுன்னா 3 ஆகுது 3 ஆகுதுன்னா 5 ஆகுது அதெல்லாம் கேரண்டியே கிடையாது, அது புரிஞ்சுக்கணும் சொல்றது. அப்ப இந்த நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி ஆதி பகவானுடைய அருளால நீங்க எல்லாரும் நம்ம மோட்சத்தை நோக்கி போகணும்னு சொல்லி நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தாங்க. நன்றி தெரிவித்து கிராம பொதுமக்கள் மற்றும் சமய சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த விழாவை சிறப்பு கொடுத்த அனைத்து பவ்ய ஜீவன்களுக்கும் அதுபோன்று பயசோத பெருமாத ஒரு பவ்ய ஜீவன் குடும்பத்தாருக்கும், போஜக்கல்வி கொடுத்த எரும்பூர் அனந்தராஜ் அவர்கள் குடும்பத்திற்கும், பூமால வாயு கொடுத்த நெல்லையாபுரத்தைச் சார்ந்த விஜயபாஸ்கர் ஜெயந்தி குடும்பத்தாருக்கும், கலா சாம்சாமி சார்த்தாருக்கும், நமது திருவாரப் பணியெல்லாம் கொடுத்து வருகிற டிஐஏ அந்த நிறுவனத்தாருக்கும், மேலும் மலைமையிலிருந்து புஷ்பங்கள் கொண்டு வந்த சேகரங்கன் அவர்களுக்கும், மற்றும் இது எவ்வளவோ கதை, அதாவது சொல்ல முடியாத கதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி பிரவோச்சனம் பண்ணி எங்களுடைய கோரிக்கை எடுத்த நம்முடைய சின்னகாசி முடிந்த இளைய சேவையர்களுக்கும் எஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. ஜெய் குலபாசநாத பகவானுக்கு. இத போல இவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, தை பிறந்தா வழி பிறகுன்ற மாதிரி தை பிறகத்துக்கு ஒரு வழி பிறந்திருக்குது. இவங்க ரிஷி குழுவினர்கள், இவரும் மாதம், அதாவது தை மாதம் ஆங்கிலம் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை. இதே போல மலையூர் அருகாமையில் இருக்கின்ற சாணம் குண்டியில இதே மாதிரி நிகழ்வு வச்சுக்கிறாங்க. அனைவரும் பங்கு பெற்று நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உங்க அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். மீண்டும் உங்களை வர மாதம் அங்க சந்திப்பேன்.